மனிதர்களின் செயற்பாடுகளினால் பூமியில் பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்த பருவநிலை மாற்றங்களினால் ஏற்படுகின்ற விளைவுகளில் இருந்து உலகையும் மக்களையும் பாதுகாக்க உலக நாடுகளின் தலைவர்கள் அதிக சிரத்தையுடன் பலவாறான வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றனர். இவ்வாறு ஏற்படும் பருவநிலை மாற்ற விளைவுகள் அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தை மாத்திரமன்றி உலக நாடுகளின் முக்கிய நகரங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தற்போது அமெரிக்காவின் நியூயார்க் நகரம் அடிக்கடி வெள்ளத்தால் பாதிக்கப்படுவது குறித்து அதிர்ச்சியூட்டுகின்ற பல தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதாவது, கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நியூயார்க் நகரத்தின் கடல் மட்டம் வேகமாக குறைந்து வருகின்றது என்று தகவல் வெளியாகியிருந்ததோடு குறித்த செய்தி பாரிய அதிர்ச்சியினை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாத இறுதி வாரத்தில் பெய்த அடைமழையின் காரணமாக வீதிகள், சுரங்கப்பாதைகள், விமான நிலையம் என்பனவற்றில் வெள்ள நீர் தேங்கியதோடு பலர் பாதிக்கப்பட்டதனையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தலாம். ஏற்கனவே இதுபோன்ற பல நிகழ்வுகளை நியூயார்க் நகரம் சந்தித்திருக்கிறது. இந்த நிலையில் பருவநிலை மாற்றம் காரணமாக இந்த நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என அந்த நாட்டின் வானிலை நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். இங்கிருக்கின்ற வடிகான்கள் மற்றும் பாலங்கள் உடைந்து நகரின் உட்பகுதிக்குள் வெள்ள நீர் புகுந்தமையினால் சொத்துக்களும் பாதிப்படைந்திருக்கின்றன. பருவநிலை மாற்றம் காரணமாகவே அங்கு திடீரென கனமழை பெய்திருக்கிறது. நியூயார்க்கின் உட்கட்டமைப்பில் ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றங்களை விடவும் பருவநிலை மிகவும் சவாலாக இருப்பதாக அறிவியலாளர்கள் கூறுகின்றார்கள். மனித செயற்பாடுகளால் ஏற்படும் பருவநிலை மாற்ற விளைவுகள் நியூயார்க் நகரத்தை மாத்திரமன்றி உலக நாடுகளின் முக்கிய நகரங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். நியூயார்க் நகரத்தில் உள்ள வடிகான் அமைப்பானது மழை நீரை அதே குழாய்களில் உள்ள கழிவு நீருடன் இணைக்கிறது. குழாய்களில் நீரின் ஓட்டம் அதிகமாக இருக்கும் போது தண்ணீர் உள்ளூர் நீர் நிலைகளுக்குள் நுழைவதுடன் அசுத்தமான கழிவு நீர் குடியிருப்பு மற்றும் வணிக பகுதிகளில் அடித்தளங்களில் தேக்கமடைகிறது என்றும் அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அசாதாரண மழை மற்றும் வெள்ளம் காரணமாக நியூயார்க் மற்றும் அமெரிக்காவின் மற்ற பகுதியைச் சேர்ந்த அறிவியலாளர்கள் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, பருவநிலை மாற்றம் காரணமாக பெருங்கடல்களில் வெப்பம் அதிகரித்து ஏனைய பகுதிகளில் மழையை தூண்டி வெள்ளத்தை ஏற்படுத்துவதாக அறிவியலாளர்கள் கூறுகின்றார்கள்.